உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இந்த பூமியில பாம்புகளோட இனம் பெருகிறோம்னு அதை கட்டுப்படுத்த நம்ம முன்னோர்கள் தான் இப்படி செஞ்சாங்க. பாம்புகளோட இனம் பெருக்க காலத்துல பெண் பாம்புங்க ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு வாசம் இருக்கும். ஆண் பாம்பு பெண் பாம்போட வாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடி போகும். அந்த பெண் பாம்போட வாசத்தை குலைச்சு ஆண் பாம்ப போக விடாம பண்ற சக்தி அந்த முட்டை பாலோட வாசத்துல இருக்கு. இந்த பாலும் முட்டையும் ஒன்னா கலக்கும் போது அதுல இருந்து வர வாசனை அந்த பெண் பாம்புல இருக்கிற வாசத்தை உடைச்சிரும். அதனால அந்த ஆண் பாம்புங்க எல்லாம் சுத்தி திரியும். கடைசி வர அந்த பெண் பாம்போட வாசத்தை அறியவே முடியாது. இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. இது நம்ம முன்னோர்கள் முன்னாடியே தெரிஞ்சுங்கன்னா இத பூஜை சடங்குன்னு சொல்லி செஞ்சுன்னு வராங்க. ஆனா அதே சமயம் பெண் பாம்போட வாசத்தை இன்னொரு ஆண் பாம்பு அறிய முடியாம செஞ்சிரும். அந்த நேரங்கள்ல அது தான் வாச சக்தியை இழந்து ஒரு குழப்ப நிலைக்கு வந்து சுத்தி திரியும். இதுதான் உண்மை. இதத்தான் நான் இப்போ ஒவ்வொரு புத்திலையும் இருக்கிற பாம்புங்களுக்கு செய்ய போறேன். இப்போ அந்த பாம்புங்க கிட்டத்தட்ட இச்சாதாரியோட வாசத்துல இருந்து விடுபட்டதோட திரும்பவும் இச்சாதாரியோட வாசம் உள்ள வராமலும் தடுக்கிற சக்தி இந்த முட்டை பாலுக்கு இருக்கு. இது ரெண்டையும் கலக்கும் போது அதுல இருந்து வர வாசனை இத செய்யும். நீ உண்மையாவே சாதாரண பொண்ணு இல்ல, ரொம்ப புத்திசாலி. இங்க நடக்கிறது உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா என்னால அத பாக்க முடியும். என்னமா சொல்ற, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே, உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுது? இப்ப அதுவா முக்கியம்? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி செஞ்சிட்டேன். நீ இந்த ராஜபுத்துக்கு பாலையும் முட்டையும் வச்சுட்டு அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு வா, நான் அங்க காத்திருக்கேன். இந்த பொண்ண பார்த்தா சாதாரண பொண்ணா தெரியல தாய். ராஜபுத்துல அந்த இச்சாதாரி நறுமணத்துல வசியில இருக்கிற உன் கணவனை மீட்கிறதுக்கான முதல் வேலைய பாரு, அதுக்கப்புறம் என்ன பத்தி யோசிக்கலாம். கூட வந்துச்சு, உதவி செஞ்சுச்சு, அது கேட்டு வந்த மடிப்பிச்சிய கூட வாங்காம போது. அம்மா, அந்த ஒரு நெல்லஞ்சோறு அரிசி கேட்டியே, நான் அந்த கோயில்ல இருக்கேன், அங்க வந்து கொடு. இப்போ உன் புருஷனை காப்பாத்துற வழிய பாரு. மனசதேவி, ஆதிபெத்தம்மா, அங்காளம்மா தாயே, என் குலதெய்வ பொம்மி அக்கா, நீங்கெல்லாம் தான் என்னோட இருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து என்னையும் தாடிகாரனையும் வெளியே கொண்டாடணும். மானசாதேவி,
அங்கு என்னதான் நடக்கிறது? ஹே ராணி, ஏன் கோட்டைக்குள்ளே வந்து ஏன் வசியத்தில் இருக்கிற நாகங்களை உன் புத்தி சாமர்த்தியத்தால பாலையும் முட்டையையும் ஊத்தி அதுங்களை குழப்பி விட்டதோட இல்லாம ஏதோ ஒரு வாசத்தை வச்சு என் நறுமண வசியத்தையும் உடைச்சு உள்ள இருக்கிற ராஜபுத்துக்கே நீ போயிட்டியா? இதோ வர, உன்னை கொன்னுட்டு உன் பொணத்தை வச்சுக்கிட்டே நான் சித்தார்த்தோட சேர போறேன். என் மேல இருக்கிற பொம்மி அக்காவோட வாசம் என் தாடிகாரனுக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்டது. அது அவன் அந்த இச்சாதாரியோட நறுமண வாசத்துல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும். அதி பெத்தம்மா தாயே, அங்காளம்மா தாயே, நீங்களாம் தான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். இந்த பொம்மி அக்காவோட வாசம் அந்த ராஜபுத்துக்குள்ள இருக்கிற தாடிகாரன அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும். இங்கதானே அந்த பொண்ணு இருக்கிறேன்னு சொல்லிச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.